மூன்றாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் கண்ணன் செய்த உதவி. கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருந்தது. பறவைகள் ஒளி எழுப்பி பறந்தன. காலை வேளையில் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். அவன் செல்லும் வழியில் ஒரு பெரியவரை பார்த்தான். அந்த பெரியவர் சாலையை கடக்க உதவ வேண்டும் என்று அவனிடம் கேட்டார். வாருங்கள், போகலாம் என்று கூறிய கண்ணன் அவரது கையை பிடித்துக் கொண்டு பாதுகாப்பாக எதிர்ப்புறத்தில் விடுவதற்கு சென்றான். அப்போது எதிரே ஒரு பேருந்து வேகமாக வந்தது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து பக்கத்தில் இருந்த மரத்தில் மோதியது. உடனே கண்ணன் கத்தினான். என்ன செய்வதென்று தெரியாமல், ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று உரக்க கத்தினான். உடனே அந்த பெரியவர் தன் பையிலிருந்து செல்பேசியை எடுத்தார். பின் 108 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசினார். அடுத்த சிறிய நேரத்தில் அவசர ஊர்தி வந்தது. காவலர்களும் வந்தனர். பேருந்தில் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்த்தனர். இதனை பார்த்த கண்ணன் பேருந்தில் இருந்தவர்களுக்கு தன்னால் என்ற உதவிகளை செய்தான். அதன் பிறகு பள்ளிக்கு சென்றான். ஆசிரியர் கண்ணனை பார்த்து, ஏன் தாமதமாக வருகிறாய் எனக் கேட்டார். கண்ணன் நடந்தவற்றை தெளிவாக கூறினான். ஆசிரியர் அவனை பாராட்டினார். கண்ணன் மகிழ்ச்சி அடைந்தான். மாணவர்களே, நீங்களும் உங்களால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும், அதுவே மகிழ்ச்சியை தரும் என்றார் ஆசிரியர். மாணவர்கள் அனைவரும் கையை தட்டி கண்ணனுக்கு பாராட்டு தெரிவித்தனர்.